ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோபிடிய எஸ்எம்எஸ் சர்வீஸ் அண்ட் மிஸ்டு கால் சர்வீஸை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எஸ்எம்எஸ் மூலமாக, அதுக்கப்புறம் மிஸ்டு கால் மூலமாகவும் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுடைய பேலன்ஸை நீங்கள் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அக்கௌண்ட்டுடைய மினி ஸ்டேட்மெண்ட், அதாவது லாஸ்ட் 5 டிரான்சாக்ஷனுடைய டீட்டெயில்ஸையும் நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இதுக்காக இன்டர்நெட்டோ அல்லது நெட் பேங்கிங்கோ தேவையில்லை. ஸோ அதை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது தான் நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பேங்க் பேலன்ஸ் எப்படி தெரிஞ்சுக்கிறது மிஸ் கால் மூலமாக, அதுக்கப்புறம் மினி ஸ்டேட்மெண்ட் எப்படி எடுத்து தெரிஞ்சுக்கிறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஐஓபியில் வந்து ரிஜிஸ்டர், என்ன மொபைல் நம்பரில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ, என்ன மொபைல் நம்பர் வந்து ரிஜிஸ்டர் ஆயிருக்கோ அந்த நம்பர்லேருந்து இந்த நம்பரை நீங்கள் டயல் பண்ணணும். ஸோ டிஸ்பிளே தெரிகிற நம்பரை நீங்கள் வந்து உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர்லேருந்து ஒரு ஜஸ்ட் ஒரு மிஸ் கால் கொடுத்தா போதும், ஆட்டோமேட்டிக்காக ஒரு ரெண்டு ரிங்கு போய் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கட் ஆகும். ஸோ கட் ஆனதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கான அக்கௌண்ட் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த நம்பரை வந்து உங்களுடைய ஃபோனில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கோங்க, 9210622122. ஸோ ஜஸ்ட் இது வந்து உங்களுடைய அக்கௌண்ட்டுடைய பேலன்ஸை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கான இந்த நம்பர். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அக்கௌண்ட்டுடைய பேலன்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நூறு வழியும் இருக்குது. எஸ்எம்எஸ் மூலமாகவும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு டயல் பண்ண முடியல, எஸ்எம்எஸ் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே சேம் உங்களுக்கு வேறு நம்பர் இருக்குது எஸ்எம்எஸ்க்கு. எஸ்எம்எஸ் பார்த்தீங்க அப்படின்னா 8424022122. ஸோ இந்த நம்பரு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய மெசேஜில் போயிட்டு பிஏஎல் ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய அக்கௌண்ட்டுடைய லாஸ்ட் 4 டிஜிட் நம்பர், ஸோ அக்கௌண்ட்டுடைய லாஸ்ட் 4 டிஜிட் நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு இந்த 84240க்கு நீங்கள் அனுப்பணும். ஸோ பிஏஎல் அப்படி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, பிஏஎல் லாஸ்ட் 4 1 2 3 4, அதாவது பிஏஎல் ஸ்பேஸ் விட்டு 1 2 3 4 அப்படின்னு சொல்லிவிட்டு 8424022122 அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த எஸ்எம்எஸ் மூலமாகவே உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அப்படின்றத உங்களுக்கு வந்து டீட்டெயிலாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிவிடும். ஸோ இந்த மெத்தட் மூலமாகவும் நீங்கள் ஈஸியாக செக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, உங்கள் அக்கௌண்ட்டுடைய லாஸ்ட் 5 டிரான்சாக்ஷன்ஸை வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது அப்படின்றதையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படியே சேம் நம்பர் தான், நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஏஎல் போட்டு ஸ்பேஸ் விட்டு லாஸ்ட் 4 டிஜிட் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை டைப் பண்ணிங்க பார்த்தீங்களா. அதேமாரி பிஏஎல் போடுற பிஏஎல் அப்படி போடுறதுக்கு பதில் எம்ஐஎன்ஐ, அதாவது மினி அப்படின்னு போட்டுட்டு ஸ்பேஸ் விட்டு உங்களுடைய நாலு நம்பர், லாஸ்ட் அக்கௌண்ட் நம்பருடைய லாஸ்ட் நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு 8424022122 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் எஸ்எம்எஸ் அனுப்பிச்சிங்க அப்படின்னா, உங்களுடைய லாஸ்ட் 5 டிரான்சாக்ஷன் அல்லது 6 டிரான்சாக்ஷனுடைய டீட்டெயில்ஸை உங்களுடைய எஸ்எம்எஸ் மூலமாகவே நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த மெத்தட் மூலமாக ஐயோபிடி பேங்க்குடைய பேங்க் பேலன்ஸும் தெரிஞ்சிக்கலாம், மினி ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் வந்து ஈஸியாக தெரிஞ்சிக்க முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை. தேங்க்யூ.